ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதிகே பிரியா கிச்சன் இன்றைக்கி சீரக சம்பா தேங்காய் பால் பிரியாணி இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க நான் எல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கேரட் பீன்ஸ் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு தேங்காய் மூடி அரை மூடி ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது சீரக சம்பா ரைஸ் இதில் தான் ரெண்டு டம்ளர் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருணு இன்னுமே இதுக்கு மிக்சியில் அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாத்தலை மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு பால் எடுத்திருக்கேன் இப்போ பூண்டு போடுறோம் ஜாரில் இஞ்சி போட்டிருக்கோம் தோல் விட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் கொ புதினா தலை தழை இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஃபேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு வேறு எந்த பொடியும் போட வேண்டாம் இப்போ குக்கரில் நெய் சேர்த்துருக்கேன் செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கல்பாசி பிரிஞ்சி இலை சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் நல்ல வெங்காயம் ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்குறோம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் குடமிளகாய் அப்புறம் பீன்ஸ் கேரட் அப்புறம் உருளைக்கிழங்கு இதை நல்லா வதக்கணும் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா வதங்கணும் இப்போ நறுக்கி வச்சு தக்காளி இருக்குது பாருங்க அதையும் சேர்த்துக்கோங்க இந்த காயோட தக்காளி நல்லா வதங்கணும் இந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் எந்த உப்பு கல் உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கேன் காய்க்கு தக்கன இதுக்கு தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க காய்க்கு தக்கன தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர்னால் இந்த சீரக சம்பாக்கு நான் ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து அஞ்சு தேங்காய் பால் ஒரு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா அரிசி வந்து உலக கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அரிசியை சேர்த்துருக்கோம் இப்போ சிம்மை கொறைச்சி வச்சுக்கணும் அரிசி போட்டதுக்கப்புறம் சிம்மை குறைச்சிக்கோங்க இது ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் தோசை தவாவில் நெய் சேர்த்துருக்கேன் ப்ரெட்டை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சீரக சம்பா தேங்காய் பால் வெஜிடபிள் ரைஸ் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பிரெட்டு டோஸ்ட் பண்ண தான் இதோடு சேர்த்துக்கணும் நல்ல ஸ்ப்ரெட்டு சாதம் வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகணும் அதில் சூப்பராக மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் சாதத்தை இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ பேக்கில் போட்டுக்கோங்க குக்கரில் இருந்திங்கன்னா கொஞ்சம் குக்கர் சாத ஹீட்லேயே வந்து ரொம்ப கொழஞ்சி போயிடும் அதனால் டக்குன்னு நான் ஹேண்ட்பேக்கில் மாற்றிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்காய் பாலோடைய மனமும் சீரக சம்பா அரிசியோட மனமும் அதிகமாக நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ப்ரெட்டெல்லாம் சூப்பராகிடுச்சு பாருங்கள் இப்போ லஞ்சுக்கு என் பசங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பசங்களும் ஸ்கூல் கிளம்பியிருக்காங்க புதுக்கோட்டையில் இப்போ நல்ல மழை இப்போ இந்த லஞ்சு கொடுக்கும்போது கூட நல்ல மழை பேஞ்சிகிட்ருக்கு அதனால தான் சூடாக கொடுத்துட்ருக்கோம் மத்தியானம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தயிர் வந்து எப்போவுமே வெங்காயம் எடுத்துக்கிறது ஆனால் இப்போ மழை சீசனுங்கிறதுனால நான் தயிர் வந்து இப்போ இப்போ அவாய்ட் பண்ணியிருக்கேன் அதனால சிப்ஸ் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் இப்போ நான் வந்து இதுக்கு ஷைடிஷாக கொடுக்குறேன் இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ரெடி